உபவீதினமுத்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்ணியபதம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத ஸ்வார்த்தவாகமீடே சிகஜாசேகரினம் பதிம் யதீனாம். சேவிக்கலாம் சம்பத்யாவிர்பாவா ஸ்வேன சப்தாத். இது சூத்திரம், மூணு சூத்திரங்கள், அதுல எல்லாமே சித்தாந்த சூத்திரம். ஏவமேவ ஏஷ சம்பிரசாத அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதிருபசம்பத்ய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்ப ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதேன்னு ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்துல அவயவங்கள், அதுல அபினிஷ்பத்யதேன்னு ஒரு பதம் இருக்கு, ஸ்வேன ரூபேனன்னு ஒரு பதம் இருக்கு. அபினிஷ்பத்யதேன்ற பதத்தை பூர்வபக்ஷி பிடிச்சுக்கிறோம். சித்தாந்தியோ ஸ்வேன ரூபேனன்ற பதத்தை எடுத்துக்கிறார். இந்த ரெண்டு பதத்துக்கும் அனுகுணமாக இவ பாதம் என்ற இங்க சந்தேகம் என்னன்னா, ஏற்கனவே இருந்த சுரூபமானது இப்ப ஆவிர்வவிக்கிறது அப்படின்னு சாதிக்கப்படுகிறதா, வேற ஏதோ ஒரு புது ரூபம் ஒண்ணு கிடைக்கிறது, புது ரூபம் ஒண்ணு கிடைக்கிறது, அந்யன ரூபேன சாத்தியமா இருக்குது, அது சாதிக்கப்படுகிறது, அந்த சம்பந்தம் தான் சொல்லப்படுறதா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷி ஸ்வஸ்வரூபஸ்ய சுஷுப்தியாதோ நிரானந்தத்துவ தரிசனாத், தன்னுடைய சுரூபம் இருக்கே அந்த சுரூபத்துக்கு தூக்கத்துல புருஷார்த்தத்துவமே இல்லையே, புருஷார்த்தம்னா என்ன இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும், நிரதிசயமான ஆனந்தம் தான சுரூபம், அது இருக்கணும், அது இங்க இல்லை, அது இங்க இல்லை, அது இல்லாததுனால இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சொரூபமானது புருஷார்த்தமா இல்லை, ஏன்னா ஆனந்தமே இல்லை அங்க, ஆனந்தம் இல்லாததுனால இதை என்னன்னு சொல்றது, இதை எப்படி ஒத்துக்க முடியும், அதை போய் ஆவிர்வவிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அதை அன்வயிக்காதே. அத அன்னைக்கே எல்லாம் பார்த்தோம், இத மாதிரி சுரூபமானது புருஷார்த்தத்துல கூட நம்ம பகவானோட போய் சேர்ந்திருக்கோம், நமக்கு எல்லாம் வருது, எல்லாம் வந்தா கூட பெருமாளோட சேர்ந்திருந்தா கூட நமக்கு தெரிய மாட்டேன்றது, ஆனந்தமே தெரியலையே, ஆனந்தமே தெரியாததுனால அது வந்து ஆனந்தமே தெரியாததுனால அதை எப்படி மோக்ஷம் ஒத்துக்க முடியும், அதை கேட்கிறான் நிரானந்தத்துவ தரிசனம். அது மட்டும் இல்ல, சுரூப மாத்திரஸ்ய நித்ய ஆவிர்பூதத்வாச்ச, சுரூபம் இருக்குதே எப்பொழுதுமே ஆவிர்பூதமா இருக்குதே, நமக்கு தான் சுரூபம் எப்பொழுதும் சித்திச்சது தானே, நீங்க தான் சொல்றீங்க சித்தாந்தத்துல நாத்மா ஸ்ரேய நித்யத்வாச்சத அபியா அப்படின்னு சொல்றீங்க, நித்தியமா இருக்குது இந்த சுரூபமானது, நித்தியமா இருக்கு அப்படின்னு உங்க சித்தாந்தம். அப்ப நித்தியமா இருக்கிறதுனால இருக்கிறத அடையிறதுல என்ன சந்தோஷமும் வரும், இருக்கிறத அடையிறதுல சந்தோஷமும் வராதே. ஆனா நித்திய ஆவிர்பூதத்வாச்ச சாத்தியேன சுகைகாந்தேன ரூபேன சம்பத்தியதே, ஏதோ ஒண்ணு சாதிக்கப்படுறது. பூர்மை மாம்சன்னு ஒண்ணு சொல்றான், ஏதோ இந்த லோகத்துல நாம் இருக்கோம், இப்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒருத்தன் யாகம் பண்றான், யாகம் பண்ணி சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு அவன் பிரவர்த்திக்கிறான். இப்ப யாகம் பண்ணி இந்த உடம்பு போன உடனே இந்த ஸ்தூல சரீரம் போயிடுறது, இதோட சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கிறான், சொர்க்கத்துக்கு போகச்ச அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிற மாதிரி அவனுக்கு திவ்யமான உடம்பு ஒண்ணு கிடைக்கிறது, ஜோதிர்மயமான உடம்பு ஒண்ணு கிடைக்கிறது
அப்படின்னுட்டு அவனும் ஒத்துக்கிறான் நாமனும் ஒத்துன் இருக்கோம். இப்ப அது ஏன் இங்க இருக்கிட்டே கஷ்டப்பட்டு இருக்கோம், அங்க போகிட்டு சுகத்தை அனுபவிக்கணும், அதனால சுகைகாந்தமா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி சொர்க்கத்துல நமக்கு உடம்பு வருது அனுபவிக்கிறோம், துக்கமே இல்லாம சுகத்தை அனுபவிக்கிறோம்ல அவன் சொல்றான். அதே மாதிரி மோக்ஷம்னு சொன்னாக்க இந்த ஆனந்தம் இருக்குதே, அந்த ஆனந்தமானது தூங்கச்சே கிடைக்கல, அதுவேதான் மோட்சத்திலையும் கிடைக்கிறதுன்னு சொன்னா புருஷார்த்தம். அவ புருஷார்த்தமே இல்லையா, அது தூக்கம் மாதிரியே அதுவும் ஆயிடும். ஆகையினால சுகைகாந்தேன ரூபேன சம்பத்தியதே ஏவஞ்ச அபினிஷ்பத்தியதே இது வசனம் சங்கச்சதே. அபினிஷ்பத்தியதேன்னு சொன்னாக்கா அது வந்து அந்த பதமும் சரியா அமையும், அப்பதான் அமைக்கும். அபினிஷ்பத்தின்றதுக்கு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம் என்னன்னா, புதுசா ஒரு விஷயத்த சாதிக்கிறது இருக்குதே அப்பதான் அபினிஷ்பத்தி அப்படின்னு சொல்லணும். பிரயோகமும் அது மாதிரி இருக்கு. அதனால ரூப நிஷ்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இல்லாதது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரயோகங்கள் சிலது இருக்குது. அதனால அபினிஷ்பத்தியதே இது வசனம் சங்கச்சது. ஆகையினால இது 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 வந்து பூர்வபக்ஷ ரீத்தியாதான் சரியா போறதுன்னு அவன் சொல்றான். இன்னொன்னு விஷயம், பரஞ்சோதிர்வசம் பண்ண சிஹி ஆனந்தவத்துவம் சுயதே. பரஞ்சோதி அடைஞ்சவனுக்கு ஆனந்தத்தோடு கூடி இருத்தல் அப்படிங்கிறது போதப்படுகிறது. ரசகிருஹ்யேவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்னு இருக்கு. அந்த ரசத்தை ஏன்னா அங்க ரசோ வைசகா ரசகிருஹ்ய ரசோ வைசகான்னு கர்மதாரி சமாசம், ரசமே அல்லவா அவன், ரசம்தான் அவன், ரசமயமா இருக்கான் அவன் அப்படின்னு. பெருமாளுக்கு அக்காரக்கணி அப்படின்னு பேரு. அக்காரக்கணின்னு பொதுவா பழம் திதிப்பா இருக்கும், இலை அந்த மரம் அதெல்லாம் எப்படி இருக்கும்னா கசக்கும் ஏதோதோ இருக்கும். அதையே மாம்பழமா இருந்ததுனாக்கா தோல் கசக்கும் பழம் உள்ளுக்குள்ள நல்லா இருக்கும் கொட்டை பிடிக்கும். ஆனால் அக்காரக்கணின்னா ஒரு மரம், அது என்ன எதால் ஆன மரம், ஒரு தித்திப்பு வெள்ளம் இருக்கே கல்கண்டு வெள்ளம், அதனால ஆன மரம் அது, அதுவே தித்திச்சுட்டு இருக்கும். அதுலேருந்து வந்த கனி பழம் எவ்வளவு தித்திச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் அவனுடைய சுரூபம் ரூபம் திரு கல்யாண குணங்கள் பிரவிற்த்தி எல்லாமே இனிக்கும் இனிக்கும் ரசமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால ரசக்கு அந்த ரசத்தை அடைஞ்சுட்டாக்கேவ அயம் லப்துவா அடைந்து ஆனந்தி பவதி, அவன் ஆனந்தத்தை உடையவனாக ஆகிறான். இதுதான் அப்புறம் புருஷார்த்தமா இருக்கணும். அதனால நீங்க சுரூபத்தை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டாக்க அது நித்திய பிராப்தமா இருக்கு. இதோ இப்ப நான் எனக்கு சுரூபம் தான் இருக்கு, ஆனா அந்த சுரூபம் வந்து எனக்கு இதுவா தெரியுறதா, ஆனந்தமா தெரியலையே, சுரூபம் எனக்கு ஆனந்தமா தெரியல. அதனால இது வந்து அங்க அடையும் பொழுது புதுசா ஒண்ணு வந்தாதான் ஆனந்தம். அத மாதிரி சைகோ பிரம்மண ஆனந்த ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்ய. அகாமகதஸ்யன்னாக்க காமங்கள்னா அடிக்கப்பட்டவன் அர்த்தம். அதாவது மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்றாடு ஆண்டாள், அந்த மாதிரி மீதி காமங்கள்லாம் தள்ளப்பட்டது. இவனுக்கு பெருமாளையே நினைக்கிறவனுக்கு வேற எதுவுமே தோணாது. பெருமாளுடைய திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்க போறவன் இப்பயே அனுபவிக்க போறான் அல்ப விஷயங்களை. அதனால ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்ய பிரம்மணஹ ஆனந்தஹ ச ஏகஹ அப்படின்னா முடியுது இத்தியாதிஷு. ஆகையினால நிரதிசயமான ஆனந்தத்தை அடைய வேண்டும். அது எதுனாக்க வேற ரூபத்தை அடைய வேண்டும், வேற ரூபத்தை அடையிறது தான். அத்த சாத்தியேன ரூபேனேதி பூர்வபக்ஷ. சாத்தியமா ஒரு ரூபம் இருக்கு, அதுல அதை கொண்டுதான் இந்த மோக்ஷன்றது. நீங்க வந்து ஆவிர்பாவம்ன்றது இருக்கிற ரூபமே திருப்பி நன்னா வருது அப்படின்றதுனா கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம் சித்தாந்தம் சாதிக்கிறார். ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே இது விசேஷனாத்து சுரூபாவிர்பாவ ஏவ. ரூபேன அபினிஷ்பத்தியதுன்னு சொன்னா பரவாயில்ல, உன் பட்சத்தை நான் ஒத்துப்போம்,
ஸ்வேன ரூபேனன் இருக்கு. ஸ்வேன ரூபேனன்னாக்கா சுரூபேனன் அர்த்தம். தன்னுடைய ஏற்கனவே இருக்கிற சுரூபம் மறைஞ்சி மூடப்பட்டதா இருந்தது, இப்போ அது வெளிப்படுறது, வெளிப்படுறது. ஏன்னா இந்த கர்மாக்கள்லாம் போயிடுவே. இது விசேஷன், இது விசேஷனாவது சுரூபாவிர்பாவையவ, சுரூபத்தினுடைய ஆவிர்பாவம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சுரூபஸ்ய அபகதபாபத்வாதி குணகதையா, சுரூபமானது அபகதபாபத்வாதிகளோட கூடினது, அந்த குணங்களை உடையது. ஏ ஆத்மா, ஏஷ ஆத்மான்னு ஆரம்பிச்சா பரமாத்மாவுடைய குணங்கள், ஏ ஆத்மா அபகதபாத்மான்னு சொன்னாக்க ஜீவனுடைய குணங்கள், அதுதான் அந்த அபகதபாத்மத்வாதிகளோட கூடினது இவனுடைய ரூபம். அது பிரஜாபதி வாக்கியோஜிதஸ்ய, பிரஜாபதி உபதேசிக்கிற இந்திரனுக்கு அதுல ஏ ஆத்மா அபகதபாத்மாஜிரோகோஜிகிஸ்தா அப்படின்லாம் இருக்கு. அந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்டது அது. எப்ப வரும்? கர்ம கிருத தேக சம்பந்த தற்கிருத திரோதானஸ்ய, கர்மாவனால வந்தது கர்மகிருதம், கர்மாவனால பண்ணப்பட்டது. எது? தேக சம்பந்தம், இந்த உடம்பு சம்பந்தம் நமக்கு வந்துருக்குது சம்சாரியா இருக்கிறதுனால. தற்கிருத திரோதானஸ்ய, அதனால மறைக்கப்பட்டது. அந்த மறைக்கப்பட்ட சுரூபமானது பரஞ்சோதி ரூபசம்பத்தியா எம்பெருமான அடைஞ்சதனால சூக்ம தேக வினர்முக்தஸ்ய, சூக்ம தேகமும் போயிடுறது. பிரஜாநதி தாண்ட உடனே சூக்ம தேகமும் போயிடுறது, அதிலிருந்து விடுபட்டுடுறான். அசங்குச்சித ஞானாதி குணக்க, இப்போ சங்குச்சிதமான ஞானம் தான் நமக்கு இருக்கு, தனபூத ஞானம். அப்ப எப்படி இருக்கும்? அசங்குச்சிதம், விகசிதமாயிடுறது. இதுல உபாய விபாகாதிகாரத்துல சுவாமி சாதிக்கும் பொழுது உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், இது சாதனம். உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிச்சுட்டார் சுவாமி. ஞான விகாச விசேஷம் அதுதான் நமக்கு உபேயம் மோட்ச திசையில. அதனால அசங்குச்சித ஞானாதி குணகஸ்வரூப ஆவிர்பாவா, ஞானம் முதலானவைகள் எல்லாம் ஆனந்தம் ஞானம், அது இது என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே சுரூபமே ஆவிர்பவிக்கிறது, அதுதான் ஆவிர்பவிக்கிறது. அதனால ஸ்வயாதாத்மியானுபவ பூர்வக ஆனந்த பிரம்மானுபவ சம்பத்தியதே, தன்னையும் அனுபவிக்கணும், தன்னையும் அனுபவிக்கணும், அதே மாதிரி பகவானையும் அனுபவிக்கணும். தன்னுடைய யாதாத்மிய அனுபவம் தான், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் கிடையாது, தன்னுடைய யாதாத்மிய அனுபவம் தான். ஏற்கனவே ஏக ஆத்ம சரீரே பாவாத்தின் இடத்துல சாதிச்சிருக்கார். ஏ ஆத்மா அவங்க ஆத்மா ஜீரோமர்த்தியு, அதுதான் அங்க அனுசந்தானம் பண்ணணும் உபாசன சமயத்துல. ஏன்னா அப்பதான் தத்கிருத நியாயத்தினால அதுவே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. ஆகையினால ஸ்வயாதாத்மிய அனுபவ பூர்வக ஆனந்த பிரம்மானுபவ சம்பத்தியதே, அந்த ஆனந்தத்தோட கூடின பிரம்மத்துற அது சம்பத்தியதே. இது அபினிஷ்பத்தியதே, இது உபபண்ணம். அபினிஷ்பத்தியதுக்கு அதான் அர்த்தம். இப்போ வேத வாக்கியம், அந்த வேத வாக்கியத்துக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லித்தரல, நமக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுக்குச்சு, அவரை புதுசா அவரை சொல்லித்தரல. நமக்கும் நமக்கு வேணா தெரியாது, தெரியாததுனால நமக்கு புதுசா இருக்குது. அந்த சுவாமிக்கு ஆச்சாரியருக்கு அவர் ஆச்சாரியர் சொல்லி கொடுக்குச்சு, அது புதுசா இருந்தது. அது அபினிஷ்பத்தியதேன்னு புது அர்த்தத்தையா சொல்றாவா? அந்த வாக்கியத்துக்கு இதான் அர்த்தம். அது ஓரான் வழி அந்த சம்பிரதாயம் இல்லையோ, அதனால அந்த கிரமத்திலேயே அப்படியே உபதேசம் பண்ணிட்டு வருது. அதே மாதிரிதான் இங்க புதுசா எதுவும் வந்து இல்லை, உண்மை இருக்கிறத அப்படியே கிடைக்கிறது அது. அதனால அபினிஷ்பத்தியதேன்றதுக்கு அதான் அர்த்தம். இதுச்ச உபபண்ணம், அதுவும் பொருந்தி போயிடுறது. அதனால ஸ்வேன ரூபேனன்ற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தமோ அது சுரூபம் தான் வரும். அந்த அர்த்தம் தான் அபினிஷ்பத்தியதை என்ற பதத்தினாலையும் சொல்லப்படுறது. அதனால மோட்ச திசையில இவனுக்கு எது கிடைக்கும் அப்படின்னா புதுசா ஏதோ சாதிக்கல, ஏற்கனவே இருந்தது, அது இப்பவும் இருக்கு ஆனா மறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ரொம்ப அழகான உதாரணம் சொல்றா. நம்ம வந்து சில சமயத்துல நம்ம மனசுல தனிமையில இருக்கச்ச எந்த சிந்தனையும் இல்லாம
ஆத்மானுபூதியை அனுபவிச்சு பாருங்க. நம்ம பொதுவா வேற இந்த லௌகிக விஷயங்கள் எதுவும் தெரியக்கூடாது. கிரகணிய பத்தியோ, குழந்தைகளை பத்தியோ, ஆம்பையா புருஷர் புருஷரை பத்தியோ எதையும் நினைக்க கூடாது. எதையுமே நினைக்காம ஒரு நாராயண நாராயணன் சொல்றது, வெறும் ஸ்தோத்திர பாடம் சொல்றது, பெருமாள் திருமேனியே நினைச்சுட்டு இருக்கிறது, இத மாதிரி சமயத்துல பார்த்தாக்கா மனசுல ஒரு மலர்ச்சி வரும், விகாசம் வரும், ஒரு ஆனந்தம் வருது. நிறைய சமயங்கள்ல அடியன் வந்து இந்த ஸ்ரீ சக்தியை சேவிக்கிறமே அந்த மாதிரி சமயத்துல அடியனுக்கு நல்ல அனுபவம் வருது. அந்த மாதிரி சமயத்துல ஏன் மனசுல அப்படி ஒரு ஆனந்தம் பொங்கிறது? அதே ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஆனந்தம் போயிடுறது, முகத்துல ஒரு சோபையே இருக்க மாட்டேன்றது. ஏன்னா தெளிவின்மை. காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த கஷ்டங்கள்லாம் வரைச்சே அது கர்மா, அப்படியே ஞானத்தை அழிச்சுடுறது, மறைச்சுடுறது, அழிச்சு மறைச்சு படிச்சு விட்டுறதுனால நமக்கு தெரிய மாட்டேன்றது. ஆனால் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம புத்தி போச்சுனாக்க, நல்லதெல்லாம் அனுபவிச்சோம்னா அந்த சமயத்துல நமக்கு மனசுல ஆனந்தம் உண்டாகுது. இது நேரம் அனுபவிக்கணும். அதனால அபினிஷ்பத்தியதை அப்படின்னு மோட்ச தசையில இப்படி புது விஷயம் இல்லை. நீங்க சொன்னா புதுசா ஒரு ரூபம் சித்திக்கல, வேற என்ன சித்திக்கிறதுனாக்க இதுதான். ஏற்கனவே இருந்த நிரதிசயமான ஆனந்தம் இப்ப நமக்கு சித்திக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து பரஞ்சோதி ரூபம் பத்திய ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவா சம்பத்திய ஆவிர்பாவா சேன சப்தாத்துன்னு அங்க இருக்கு. அதனால சம்பத்திய அப்படின்னாக்க பரஞ்சோதி ரூபசம்பத்தியன்னு அர்த்தம். அதுக்கு ஆவிர்பாவகன்னாக்க ஸ்வஸ்வரூப ஆவிர்பாவம் தான். ஏற்கனவே இருந்த ரூபம் மறைக்கப்பட்டிருந்தது, இப்போ வெளிக்குணரப்படுகிறது. ஆவிர்பாவா பிரதிபாத்தியதே இந்த வாக்கியத்தினால. குதக ஏன் அப்படின்னா ஸ்வேன சப்தா சாத்தியாபி ரூபஸ்ய ஸ்வ அசாதாரணத்வேன ஸ்வேனேதி விசேஷணமே அனர்த்தகம். நீ வந்து ரூபம் சாத்தியம்னு சொல்லிட்டாக்க, அப்ப ஸ்வேன அப்படின்னு விசேஷணம் எதுக்கு வந்தது? ஸ்வேனன்ற விசேஷணமே அடிபட்டு போகும், ஸ்வேனன்றது வரவே வராது. அதனால சாத்தியாபி ரூபஸ்ய ஸ்வ அசாதாரணத்வேன, அது வந்து உனக்கு நீ சொல்றது பார்த்தா அசாதாரணமான ரூபமாகுது. அசாதாரணமான ரூபம் தான் நாங்க சொல்றோம், நீ அசாதாரணமான சாதிக்கப்படுகிற ரூபான்னு நீ சொல்ற. அப்படி சொல்லிட்டோம்னாக்க ஸ்வேனன்ற சப்தத்துக்கு ஆனர்த்திக்கம் வந்துடும், வியர்த்தமா போயிடும். ஆனா ஸ்ருதியே சொல்லிட்டு போடுத்து ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்து. அதனால இருக்கிற ரூபம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, அதனால அதுதான் விசேஷம் அப்படின்னு சாதிச்சு பிடிச்ச. அதன் பிறகு இப்போ சுரூபாவிர்பாவம் நீ சொன்னையானாக்க, அகம் ஜானாமி அப்படின்னு நான் சொல்றேன், அது ஏற்கனவே ஆவிர்பவிச்சது. அகம் அகம் நீ தான் சாதிச்சிருக்கீங்களோ இல்லையோ, ஜிக்யா சாதிக்கிற முழுக்க இதுதான். அத்வைதிகளை கண்ணம் பண்ணச்ச அகம் அப்படிங்கிறது எப்பொழுதும் இருக்கு, தூங்கச்ச மயக்கம் அடையச்ச, அத மாதிரி மரணம் அடையச்ச, மோட்சம் அடையச்ச, எல்லா காலத்திலையும் அகம் 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 அப்படின்றது எப்பொழுதும் பாசிக்கிறது, பிரகாசிக்கிறது. அது இல்லைன்னு யாராலையும் சொல்லவே அதனோட ஸ்வஸ்வரூப மாத்திரசிய அகம் ஜானாமி இது நித்திய ஆவிர்போதத்துவேன, எப்பொழுதுமே ஆவிர்போதிச்சிருக்குது அது. அதனால பரஞ்சோதி ரூபசம்பத்திய இது அனர்த்தகம், அவனை ஏற்கனவே ஆவிர்வவிச்சாச்சு, இருக்குது அது. அவ எம்பெருமானை அடைந்து ஆவிர்வவிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அது அனர்த்தகம் ஆச்சேன். ஏன்னா அந்த பதத்துக்கு போய் நீ ஸ்வேனேன்றதுக்கு சொல்ற, நான் உபசம்பத்தியான்றது போயிடுவேன் அப்படின்ட்டு பூர்வபக்ஷி கேட்கிறார். இது ஆசங்க ஆக இது மாதிரி ஆக்ஷேபிச்சு அதற்கு சமாதானம் சாதிக்கிற முக்த பிரதிஜானாத் அகம் அகம்னு இருக்கு. ஆனா அந்த அகம்ன்றது எப்படி தெரியறது நமக்கு? அகம் நாராயணா, அகம் தேவதத்தக, அகம் யஜ்யதத்தக அப்படின்னு தான் வருது. யாராவது
அகம் ஆத்மா, அகம் ஞானஸ்வரூபி, அகம் நிரதிசய ஆனந்த ஸ்வரூபி, அகம் தர்மபூத ஞானேன ஜானாமி, எப்படின்னு யாராவது சொல்றாளோ, அந்த அனுபவம் யாருக்குமே வரல. ஏன் அந்த மாதிரி வரல? லோகத்துல நான் என்ன சொல்றேன், கடமகம் ஜானாமி படமகம் சம்வேத்னி, இப்படிதான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. இது ஏன் அப்படின்னா, கர்ம சம்பந்தத்தினாலதான் வருது. அந்த கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் தேகாத்ம அபிமானம் அல்லது தேகாத்ம பிரமம் இத மாதிரி வந்து நாம கஷ்டப்படுறோம். தேகத்துக்கே முக்கியத்துவம், உடலுக்கே 99 அப்படிங்கிற உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே 99 தந்து அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தந்துராய மாலயமாவன் தமிழ்நாடு பாடி ஆடி அப்படின்னுட்டு பரியாசிக்கிற தொண்டர்நடிப்புடையாழ்வார் திருமாலையில. ஆகையினால சரீரத்தை வச்சு நம்ம பிரவர்த்திக்கிறமே தவிர்த்து இதை வச்சு பிரவர்த்திக்கலையே, ஆத்மஸ்வரூபத்தை விட்டு நம்ம பார்க்கவே இல்லை. அதனால இது வந்து கர்ம சம்பந்தத்தினால வந்தது. அகம்ன்றது இருக்குன்றது உண்மைதான், நாங்க சொல்றோம். அந்த அகங்கிறது இருந்தா கூட நமக்கு ஏன் தெரியல? அப்படி தெரிஞ்சதுன்னாக்க தூக்க கலக்கம், நல்லா தூங்கிட்டு இருக்கோம், தூங்கி எழுந்திருக்கச்சே நமக்கு எங்க படுத்துட்டு இருக்கோம்னு கூட தெரியாது. அகம்ன்றது நமக்கு தெரியவே மாட்டேன்றதே. அப்ப நான் என்ன அதெல்லாம் வச்சா நான் நிறைய பண்றேன் பாஷ்யத்துல, நம்ம சமாதானம் சொல்றோம். ஆனாலும் ஏன் இப்ப தெரியல? ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும், இல்லையோ? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கச்சே நமக்கு தெரியணுமா வேண்டாமா? இந்த மாதிரி அப்படின்ட்டு ஞானத்தை அடைந்தேன் அப்படின்னு சொல்லாம இல்லையோ? ஆனா அப்படின்னா ஞானம் வரலையே. நான் இருந்த உடனே நான் வந்து அந்த தூக்கத்துல கூட என்ன நான் தெரிஞ்சுனேன் அப்படின்னு நம்ம சொல்றதே இல்லை. ஏன் அது தெரியல? அங்க அகமம் இருக்கு உண்மை. ஏன் தெரியலன்னாக்க, இந்த கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால மறைச்சுடுறது. அது அது அதுல இருந்து விடுபடணும். அதுல இருந்து விடுபட்டாக்க நமக்கு இந்த மோட்சம்ன்றது கிடைக்கும். அத சொல்ற கர்ம சம்பந்த தத்கிருத தேகாதி விநிர்முக்த ஸ்வரூபம், அதுதான் அகம் உண்டு இல்ல. அகம் அபகதபாத்மத்வாதி விசிஷ்டா, அபகதபாத்மத்வாதி குணங்களோடன் கூடினவன் நான் முக்தனாக இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய ஞானமானது ஆனந்தமா இருக்குது, நிரதிசய ஆனந்தத்தோட கூடினது அது, எனக்கு எல்லாம் விகசிதமாக எடுத்து எனக்கு எல்லாம் பிரத்யக்ஷமாகிறது. பிரமாணம் பற்றி சொல்லச்ச நியாய தத்துவத்துல நாதமணிகள் சாதிக்கிறார், யோகே யோகேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதா சுதக. ஒரே சமயத்துல எப்பொழுதுமே எப்பொழுதும் ஸ்வதக சுவாபாவிகமாகவே பிரத்யக்ஷமா எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான் எம்பெருமான். தம்பரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமேன்னு சாதிச்சார். ஆகையினால இந்த மாதிரி எம்பெருமானது அத்தனையும் இது பண்ணிட்டு இருக்கான். நமக்கு அத மாதிரி இப்ப இல்லை. முக்தி திசையில நமக்கு எல்லாம் பிரத்யக்ஷமாயிடும் சாட்சாத்தாவே, ஏன்னா ஞானம் விகசிதமாயிடுறது. தர்மபுத ஞானம் விபு எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது. அங்க வந்து அல்பமான விஷயங்களுக்கு இதுவே கிடையாது. இப்ப பாருங்கோ, நான் ஏதோ உன் மனசுல நினைச்சுக்கிறேன், உடனே ஐயோ நான் எதை நினைச்சுட்டேன், அவ தெரிஞ்சுட்டானே அப்படின்னு பயமா இருக்கு. நம்ம வாயால சொன்னாதான், நம்ம தவறு பண்றதை பார்த்தாதான் அவளுக்கு தெரியும், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறா நினைச்சுட்டு இருக்கேன், தவறா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஞானம் சங்குச்சிதமா இருக்குது. அதே அங்க அப்படி இல்லை, ஞானம் விகசிதமா போயிடுறது. அதனால சுவேன ரூபேன அபிநஷ்பத்தியதே அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொன்னா, பந்தத்திலிருந்து விடுபட்ட சுரூபம். கர்மா, கர்மா வழியாக வந்த தேகம், தேகம் வழியாக வந்த அஜ்ஞானாதிகள், அதனால ஞான சங்கோஜம், அவைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது. அததான் ஸ்வேனரூபேன அபிநிற்பத்தியதே இது வச்சது. கதமிதமாகும் எதே, இது எப்படி இது தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு, ஏதம் தேவதே பூயோ அணுவியாக்கியாசியாமி, இதையே நான் மேல உனக்கு சொல்லித்தரேன். இது கர்மஹேதுக்க தேக சம்பந்த
தற்கிருத்தே அங்க வந்து பிரஜாபதி சொல்லி கொடுக்குற நமக்கெல்லாம் ஜீவ தசையில இந்த சம்சார தசையில விழிப்பு இருக்கு, ஜாகரணம், அத மாதிரி சொப்னம் இருக்கு, அந்த மாதிரி தூக்கம் இருக்கு, அதே மாதிரி மூர்ச்சை இருக்கு, மரணமும் இருக்கு. இந்த அஞ்சு நிலைகள் மாறிண்டே வருது ஒவ்வொருத்தருக்கும். முதல் மூணு நாலு நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். முதல் நாலு அனுபவிக்கிறோம், தூக்கம் வருது, சொப்னம் வருது, முழிச்சுட்டு இருக்கிறது இருக்குது, எப்பவாவது மயக்கம் அல்லது மூர்ச்சை அடைகிறது, அது வருது. இந்த நாலு மரணம்ன்றது ஒன்னே ஒரே ஒரு வாட்டி தான், அதாவது ஒவ்வொரு ஜென்மாவிலையும். இந்த முதல் நாலு சொன்னோம் இல்லையோ, அது ஏன் வந்தது, அது ஏன் வரணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சமாதானம்னாக்க, இது இது கர்மகிருதமானதுதான், கர்மா இருக்கிறதுனாலதான் எனக்கு உடம்பு வந்தது, உடம்பு இருக்கவேதான் எனக்கு களைப்பு வருது, களைப்பு வரவேதான் நான் விசிராந்தி பண்ணிக்கிறேன், ஓய்வெடுத்துக்கிறேன், அதனால நான் தூங்குறேன். அந்த தூக்கம் அறவுறையா போயிடுத்துனாக்க அப்ப சொப்னம் வருது. அந்த மாதிரி உடம்பு கெடுதல் வந்தாதான் மூர்ச்சை வருது. அதனால விழிச்சுக்கிறதோ அல்லது தூங்கிறதோ, சொப்னத்தை காண்றதோ அல்லது மூர்ச்சை அடைகிறதோ, இதெல்லாம் கர்மகிருதமான தேகத்தினால வந்தது. தேகத்தினால வரவேதான் இது அத்தனையும் நாம லோகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த இது இருக்கிறதுனாலதான் நமக்கு தெரிய மாட்டேன்றது எதுவுமே தெரிகிறது. ஏற்கனவே சொல்றேன், ஒருத்தர் கேட்டார் நமக்கு நித்திய விபூதி சொப்னத்துல வருமானு கேட்டார், வராது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வரக்கூடாது, பெருமாள்லாம் வரையறேன்னா பெருமாள்லாம் வருவார், அதாவது நம்ம எந்த பெருமாள் தேவ பெருமாள் வர ரங்கநாதன் திரையன் உடையான் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய பரமாசுதேவன் வரையறா, ஏதோ சாஸ்திரம் சொல்றதை கேட்டு நம்ம சில அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கவே தவிர்த்து, இத மாதிரி சர்வாத்தனா நித்திய பூதி நமக்கு வராது. ஏன் வராதுன்னாக்க, நித்திய பூதிங்கிறது உபாயத்தினாலேயே வரக்கூடியது. உபாயம் பண்ணி நான் அனுஷ்டிச்சாக்க நமக்கு கர்ம பந்தம், கர்ம பந்தம் கர்ம பண்ணி நிகிரகிக்கிறான், அனுகிரகமோ நிகிரகமோ வருது. அதுலயும் சுபசகுணம் அபசகுணம் அப்படின்னு நாம் பார்த்தேன், அதையும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சுபசகுணம் அபசகுணம்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த சொப்னம் சொப்ன பதார்த்தத்தை பத்தி விளக்கிறாளே அவ சொல்லி கொடுக்கிறாள். அபசகுணம் அதெல்லாம் சொல்லுவோம். ஆகையினால இங்க சொல்ற ஏவம் தேவதே பூயோ அனுவியாக்கியாசியாமி, இன்னும் நான் சொல்றேன் உனக்கு வியாக்கியானத்தோட ரெண்டா விவரிக்கிறேன் விளக்கமா அப்படின்னு சொல்லி, இது கர்ம ஹேத்துக்க கர்மாவை காரணமாக உடைய ஹேதுவாக உடைய தேக சம்பந்த தேக சம்பந்தம் உடம்பு சம்பந்தம் தற்கிருத்த ஜாகிரதாதி அவஸ்தா, ஜாகரணம் சொப்பன சுவாப்பன தரிசனம் அந்த மாதிரி சுஷுப்தி, அதே மாதிரி மூர்ச்சா, இந்த மாதிரி நிலைகள், இவைகளிலிருந்து அவஸ்தைகள் அதெல்லாம் நிலைகள். அதிலிருந்து விணர்முக்த சுரூபத்திய, அதிலிருந்து விடுபட்ட சுரூபம் நமக்கு இந்த உடம்பு சம்பந்தம் இருக்கிறதுனால இத மாதிரி அல்லாடின் இருக்கும். அதனால அத்திர வக்த விதையா அதை இங்க சொல்ற, ஏன்னா முக்ததை முக்தி திசையில இதெல்லாம் வரும், ஜாகரணாதிகள்லாம் இருக்காது. இப்ப இதெல்லாம் வரும், இதெல்லாம் விகசிதமான ஞானம், ஞானமானது அசங்குச்சிதமாக விக. இப்போ சுரூப ஆவிர்வாவம் அப்படின்னு சொன்னாக்க, சுரூபன்றது தூக்கம் தூங்குற சமயத்துல புருஷார்த்தமா இல்லை, ஆனந்தமா இல்லை. புருஷார்த்தம்னா என்னது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், அது இல்லையே. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக சுரூபம் லோகத்துல இல்லை, ஏன்னா தூக்குற சமயத்துல அது இல்லை. அதனால இத போய் நீ மோக்ஷம் ஆவிர்வாவம் அப்படின்னு சொன்னா எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வருது. அதை இந்த சூத்திரத்தினால கண்டனம் பண்ற, ஏவமபி சுரூப சுரூப மாத்திர ஆவிர்வாவசிய, சுரூபமாத்திரம் ஆவிர்வவிக்கிறதுன்னு சொன்னாக்கா புருஷார்த்தம் நசித்தியதி, புருஷார்த்தத்துவன்றதை சித்திக்காதே. இது ஆசங்க ஆக, இதை ஆக்ஷேபிச்சு சமாதானம் சொல்றேன்.
ஆத்மா பிரகரணாத். ஆத்மாவானது இங்க ஜீவாத்ம சுரூபம் தான் சொல்லப்படுறது. இந்த பிரகரணத்துல அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டோம். மோக்ஷம்னாக்க இந்த உடம்பு இந்திரியங்கள், அதாவது கர்மகிருதமான உடம்பு இந்திரியம் பிராணன் இவைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால தேகாதி விநிர்முக்த சொரூபேன அவஸ்திதா ஆத்மா. இவ வந்து உடம்பெல்லாம் விட்டுட்டு வெறும் ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபான்றது எப்படி இருக்கும், அபகத பாத்மத்வாதி சத்தியசங்கல்பத்துவ பரியந்த குணக இவைகள் இருக்கு. இந்த சத்தியசங்கல்பத்துவம் ஒண்ணு இருக்குது, இது என்ன அர்த்தம், அப்பிரதிகத சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். அவன் சங்கல்பிச்சுட்டான்னா அது தடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இப்ப நாம எதை நினைச்சாலும் விநாயகம் பிரகர்வானோ ரதயாமாதம் வாணனம்னு அடுத்த ரெண்டு அதிகாரத்துல வரப்படுது. இதெல்லாம் நம்ம வந்து பிள்ளையார் பிடிக்க குரங்க அப்படிங்கிற கதையாதான் இருக்கு இப்போ. காரணம் என்னன்னாக்க நம்மளுடைய கர்மா அப்படி நம்மளை படிச்சு விட்டுடும். ஆனால் இந்த சத்திய சங்கல்பத்துவன்றது வந்ததுன்னாக்க இவன் எதை நினைச்சாலும் அதிலிருந்து இதுவே பண்ண மாட்டான், தடுக்கவே முடியாது அவனை, அனைத்து நடந்துடும். இது எப்படி நடந்ததுன்னாக்க இந்த கர்மபந்தம் போனதுனாலத்தான், கர்மபந்தம் போனதுனாலத்தான் அவனுக்கு எல்லாம் இதெல்லாம் சித்திக்கிறது. கர்மபந்தம் போனதுனால தான் எல்லாமே சித்திக்கிறது. அதனால அந்த பிரகரணத்துல பார்த்தோம்னாக்க இந்த எட்டு குணங்கள், எம்பெருமானுக்கு எப்படி எட்டு குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி இந்த முக்தனுக்கும் வருது. இதுதான் ஆத்மஸ்வரூபம். இந்த சுரூபத்தினுடைய ஆவிர்வாவம் தான் சொல்லப்படுறது. முதந்து பாருங்க அபகத பாப்மா அப்படின்னு இருக்கு. பாப சம்பந்தத்திலிருந்து விடுபட்டவன் அர்த்தம் ஜீவனுக்கு. பரமாத்மாவுக்கும் அபகத பாப்மத்துவம் உண்டு. பாப வாசனை கூட அற்றவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பாவ பிரகாசிங்க சொல்லச்சு, அந்த பாபம் ஏதாவது வரா மாதிரி இருந்ததுன்னா கூட பகவானுடைய சர்வசக்தித்துவம்லாம் இருக்க ஒரே க்ஷணம் எல்லாம் தள்ளி விட்டுரும். அதான் பிரதிபடனா இருப்பான், அவனுக்கு எதுவும் நெருங்க முடியாது. அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வியாக்கியானம் பண்ற. அதனால பாப சம்பந்தத்துடைய வாசனை கூட கிடையாது, பாப கந்த வாசனை கூட கிடையாது எம்பெருமானுக்கு. நமக்கு பாபத்திலிருந்து விடுபட்டவன் அப்படின்னு அர்த்தம் முக்தி திசையில. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த குணம் இருக்கு, அந்த குணங்களை உடையவன் அவைகளுடைய ஆவிர்வாவம் தான் இங்க சொல்லப்படுறது. எப்படி சொல்றேன் அப்படின்னா குதக பிரகரணாது, இங்க ஆத்மஸ்வரூபம் சொல்லப்படுகிறது. ஆத்மஸ்வரூபம் எதுன்னா அபகத பாத்மத்வாதிகளோட சேர்ந்ததுதான். அந்த அபகத பாத்மத்வாதிகள் எப்ப வரும் அப்படின்னா தேகாதிகளிலிருந்து பந்தத்திலிருந்து விடுபட்டுட்டாக்கா வரும். அதுல இருந்து விடுபடணும், அப்பதான் இவனுக்கு எல்லாம் வரும். இந்த பிரகரணம் என்ன சொல்லிட்டு, ஏ ஆத்மா அபகத பாத்மா இது பிரகிருத்தி, இந்த மாதிரி ஆரம்பிச்சுடுச்சோம். ஜீவன் பத்து சொல்லச்ச பிரஜாபதி வந்து உபதேசிக்கிறார் இருந்தார் எனக்கு, ஏ ஆத்மா அபகத பாப்பான்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு ஏதம் தேவதே பூயோ அனுவியாக்கியாசியாமி, இவனையே இந்த மாதிரி இன்னும் நிறைய உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். எது இத்தியாதினா உச்சதே, இந்த மாதிரி வாக்கியங்கள்னால உபதேசிக்கப்படுகிறது. அதனால என்ன ஆயிடுச்சு, அபகத பாத்மத்தம்னு ஒரு குணம் இருக்குன்னு சொன்னாக்கா பாபமற்றவன் அர்த்தம். பாபமற்றவன் சொன்னாக்கா பாப சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். பாப சம்பந்தம் இல்லைன்னாக்கா தேக சம்பந்தம் இல்லை. தேக சம்பந்தம் இல்லைன்னா சுரூபம் மாத்திரம் இருக்கு. அந்த சுரூபம் எப்படிப்பட்டது, சத்திய சங்கல்பத்துவம் சத்திய காமத்துவம் இருக்கு. சத்தியமான காமங்கள்னா அல்பமான ஆசைகள்லாம் அவனுக்கு கிடையாது. அல்பமான ஆசைகள்லாம் இல்லாம இவனுக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க ஆச்சரியமான பகவத் விஷயமான ஆசைதான் இருக்கும் இவனுக்கு. அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால அசக அபகத அபகதபாத்மத்வாதி குணக்க ஸ்வரூபஸ்ய கர்மாக்கிய அவித்யா திரோஹிதஸ்ய. இது பரியந்தம் அவித்யான்னு ஒரு கர்மாதான் அவித்யா இங்க நமக்கு.
அதனால மூடப்பட்டது. இப்ப அது தள்ளப்பட்டு கர்மா அழிச்சு அழிக்கப்பட்டு. அதனால பரஞ்சோதி ரூபம் பத்திய இது பரியந்தும் அந்த திரோகிதமா இருந்தது ரூபம், இப்போ உபாசனம் பண்ணினதுனால உபாயத்தை அனுஷ்டிச்சதுனால அந்த அனாதியான அவித்தியாகிற கர்மா போயிடுச்சு போயிடுவே. பரஞ்சோதி ரூபம் பத்திய பரஞ்சோதிஷத்தை அடைந்து நிவர்த்த திரோதானசிய திரோதானம் திரோதானம் மறைக்கப்பட்டிருத்தல் அது நிவர்த்தம் அது களையப்பட்டாயிடுச்சு. அதனால ஆவிர்பாவா பிரதிபாத்தியதே அந்த சுரூபத்தினுடைய ஆவிர்பாவம் தான் இங்க சொல்லப்படுறது. அதனால இப்ப இது பத்தி என்ன சொல்றோம், முக்தன் இந்த முக்தனானவன் அவனுடைய சுரூபம் எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கும், அது நித்தியமா தான் இருக்கு. ஆனால் பத்த திசையில சம்சார திசையில கர்மா அவனால மறைக்கப்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு சத்திய சங்கல்பத்தம் அத மாதிரி சத்தியகாமத்தம் அவத பாபத்தம்லாம் அவனுக்கு இல்லை, தெரியல, வெளியில வரல. அது எப்ப வரும் அப்படின்னா உபாயத்தை அனுஷ்டிச்சான்னாக்கா இந்த சரம தேகம் பிராரத்த கர்மெல்லாம் முடிஞ்சி அந்திம சரீரம் போயிடுத்துனாக்க அப்ப இது வரும். அதுவும் எப்போ சூக்ம தேகத்தோட இருக்கிற பரியந்தம் இருக்காது, வராது. அந்த விரஜானதியை தாண்டி பெருமாள் கிட்ட போய் சேர்றான் பாருங்கோ, அந்த சமயத்துலதான் இவனுக்கு இதெல்லாம் வரும். திவ்யம் தேகாதிரப்துவா ஜனிரகிதம் யாதி விஷ்ணோஸ்பதம் தது அப்படின்னு சொன்னோம், பாராட்டு சாச்சிருக்கேன் போன தீரணத்துல. அதனால அந்த கிரமத்துல வருது. ஆகையினால புது ரூபம் எதுவும் இவன் எடுத்துக்கல, புது ரூபம்லாம் இல்ல. எடுத்துக்கிறது என்ன ரூபம் அப்படின்னா ஏற்கனவே இருந்தது அது சுரூபம், அது மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ உபாயத்தை அனுஷ்டிச்சதுனால கர்மபந்தம் போனதுனால தேக சம்பந்தத்தை விட்டு விடுபட்டதுனால இந்த சுரூபம் ஆவிர்வகிக்கிறது, இதுதான் முக்தி அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அரியன்.